படம் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்கு, சிறப்பாக இருக்குது. மக்கள் ஏற்றுக்கிட்ட படமாக இருக்குது, மக்கள் கொண்டாடக்கூடிய படமாக இருக்குது. எப்போவுமே வந்துட்டு இந்த கமர்ஷியல் படத்துக்கு தான் கூட்டம் வரும், பெரிய பெரிய நடிகர்களுக்கு தான் கூட்டம் வரும் அப்படிங்கிற விஷயத்த உடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா மக்கள் உள்ளக்குள்ள நான் பார்க்குறேன், ஸ்க்ரீனில் பார்க்குறேன், ஒரு ஒரு சீனுக்கும் கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க, ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு சும்மா ஏதாவது ஒரு கலப்படத்தை கொண்டு வருவாங்க, அந்த கலப்படமே இல்லாமல் இருக்கே அப்படின்னு ஆதரிக்கிறாங்க. அது கண்கூட தெரியுது. சசிகுமார் சார் ஆக்டிங்கை பற்றி சொல்லணும்னா, இதுவரை நீங்கள் சசிகுமார் சார் இப்படி ஒரு கேரக்டரை பார்த்துருக்கே மாட்டீங்க, இனிமேல் பார்ப்பீங்களான்னு தெரியல, இதுவரை பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு 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 கதையின் நாயகன் கதாநாயகனாக மாறி இருக்கிறாங்க எத்தனை தடவை. ஆனால் கதாநாயகன் கதையின் நாயகனாக மாறியிருக்கு இந்த தடவை தான். நீங்கள் வந்து சசிசாரே பார்க்க முடியாது, ஒரு கூல் பானைங்கிற ஒரு கேரக்டர் தான் பார்க்க முடியும். சூப்பராக அழகாக அதை வந்து ஒரு உள்வாங்கி இதை வந்து நமக்கு வந்து சில விஷயங்கள் டேமேஜ் ஆகுமே அப்படிலாம் நினைக்காம நான் நல்ல விஷயத்துக்கு வந்திருக்கேன், அதை நான் முழுசாக செஞ்சிடறேன், தித்தீரமாக செஞ்சுருக்கேன் அப்படின்னு செஞ்சுருக்காப்புல. என்னுடைய கேரக்டரு கொஞ்சம் மக்கள் வந்து திட்டினாங்க, சில இடத்துல திட்டினாங்க, அது கோவப்பட்டால் தான் நம்ம வெற்றி அடைஞ்சோம் நல்லா நடிச்சிருக்கோன்னு அர்த்தம், கோவப்பட்டிருக்காங்க. அதேபோக சில இடங்களில் என்னுடைய டைலாக்கு என்னைய திட்டினா கூட அவங்க கைத்தட்டுறாங்க, என்னைய கீழே தூக்கி போட்டு மிதித்தா கூட கைத்தட்டுறாங்க, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. கடைசி கிளைமேக்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு டைலாக் சொல்லிட்டு போவேன், அதெல்லாம் மக்கள் விசிலடித்து கொண்டாடுறாங்கன்னு அதை எதார்த்தமான உண்மை. ஏன்னா திருப்பியும் அவங்க சைடு இருக்க வாய்ப்பே இல்லை, அவர் கவர்மெண்ட் அதிகாரி, அவர் எப்படி இந்த பக்கம் இருக்க முடியும், அவருக்கு திருப்பி வேலை வேணும், வருமானம் வேணும், அவர் குடும்பத்தை பார்க்கணும்ல, அதனால் அவர் அந்த பக்கம் மாறுறாரு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கு. லவ் லவ்ங்கிறது வந்துன்னா கணவன் மனைவிக்கான லவ் தான் இது. இது வந்து இந்த நார்மலாக இந்த இளம்தாரிகள் லவ் பண்ணுவாங்கள்ல அது மாதிரி இளமையில் வர லவ் கிடையாது, இது கணவன் மனைவிக்குள்ள லவ். அவர் கணவன் ஒவ்வொரு இடத்துலையும் ஜெயிக்கணும்னு மனைவி நினைப்பாங்கள்ல அதுதான் லவ். அந்த லவ் இது என்னென்னா அந்த சுதி மே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க புது ஹீரோயின் பண்ணியிருக்காங்க, அவங்க அறிமுகமான மாதிரி தெரியாது, நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் அதாவது சசிகுமார் சார் கேரக்டரை எந்தெந்த இடத்துலாம் டவுன் ஆகுதோ அப்போல்லாம் தட்டி கொடுத்து எப்படி வந்து ஒரு கணவன் வந்து டவுன் ஆகும்போதெல்லாம் மனைவி தட்டி கொடுக்கணுங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. சூப்பராக கடைசி வரையே ஒரு ஒரு வீர மங்கையாக வந்து கடைசி வரையே ஆளுமை பண்ணி அழகாக எடுத்து கொண்டு போய் நீ செய்யி செய்யி இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்னு கடைசியில் ரெண்டு பேர் சாட்சிக்கு வேணும், அப்போ கூட நான் இருக்கேன் அப்படின்னு உடனே நான் நின்று சப்போர்ட் பண்ணியிருக்கேன் கேரக்டர். அதான் காதல், நிறைய ஒரிஜினல், எந்த வைட்டுமே ஃபேக் கிடையாது, எதுவுமே வந்து செட்டு போடலை, எதுவுமே வந்து இந்த பாத்ரூம் ஒன்று இருக்கும் அதெல்லாம் செட்டு கிடையாது, ஒரிஜினலாக நடந்தது. அங்கே இருக்கக்கூடிய கிராமத்தில் என் கண் கூட பார்த்தேன், எல்லாரும் புழங்கிக்கிட்டு இருக்க ஒரு பாத்ரூம் தான், விழுந்தார், நியூடாக இருந்தது உண்மை, எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டார். அது அந்த படத்து வாய்ப்பே இல்லை, அந்த மட்டையில் பின்னாடி அடிப்பாங்க முதுகில், அதெல்லாம் ஒரிஜினல் அடி, சட்டார்னு வச்சாங்க அந்த நேரம். அதுக்கடுத்து ஒரு சார் ரெண்டு நாள் கொஞ்சம் காய்ச்சல் இருந்தாங்க, அந்த மாதிரி ரொம்ப பாவம், ரொம்ப மெனக்கெட்டுருக்காரு இந்த படத்துக்கு. இந்த படத்துக்குலாம் நீங்கள் அவருக்கு வந்து கண்டிப்பான முறையில் இறைவனர்களால் அவர் அவார்டு கிடைக்கணும், அதாவது சசிகுமார் சார் கிடைக்கணும், எங்கள் இயக்குநருக்கு நல்ல படத்தை இன்னும் நிறையா படம் பண்ண வைக்கணும், அவருக்கு ஒரு நல்ல பெரிய அவார்டை இறைவன் கொடுக்கணும். சமுத்திரகணி சார் எப்போவுமே நல்ல மெசேஜ் கேரக்டராக வந்துட்டு போவார், அந்த மெசேஜ் கேரக்டரை ஏற்றுக்கிற மாதிரியே வந்து பண்ணிட்டு போயிருவார். கடைசியில் ஒரு மாற்றுத்திறனாளின்னு சொல்லும்போது மக்கள்லாம் அதிர்ச்சி ஆகிட்டாங்க, அந்தளவுக்கு ஒரு நல்ல விஷயத்தை. அதை மாதிரி ஒரு வசனம் ஒன்று சொல்லியிருப்பார், போட்டி இல்லைங்கிறது ஒரு பெருமை கிடையாது, போட்டி போடுற ஜனநாயகம் தான் பெருமைன்னு சொல்லியிருப்பார். அந்த பெருமைக்கான கேரக்டரை பெருமை சேர்த்துருக்காரு சமுத்திரகணி சார். படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு, ரொம்ப அருமையாக இருக்குது, எல்லோரும் வந்து அவ்வளோ கொண்டாடுறாங்க, தேட்டர் விட்டு வெளியேறப்போ எல்லாருமே கொண்டாடுறப்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் மக்கள் வந்து படத்தை பார்க்கணும், ஒரு நல்ல ஒரு கருத்தை அது மக்கள் மத்தியில் சொல்ல வருது இந்த படம், கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் அது. தேட்டர் ரெஸ்பான்ஸ் சொல்ல போனால் அவங்களும் படத்தை உள்ளே வாங்கி இப்போ படம் பார்க்குறாங்க, அதாவது வாழ்ந்துருக்காங்க, அவங்களும் படம் வாழ்றதோடு அவங்களும் வாழ்ந்து படம் பார்த்துருக்காங்க, எல்லாருமே அவங்களோட ஒரு ஒரு டைலாக் வரப்போ அவங்க கத்துறப்போலாம் ஒரு ரொம்ப ஃபீலாக இருக்குது. அது வந்து நீங்களும் தேட்டர் வகையில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு அது தெரியும் கண்டிப்பாக. நீங்கள் சசியனை வந்து உடம்பு வருத்தி இந்த படத்துக்காக அவ்வளோ அர்ப்பணித்து நடத்திருக்காரு, அது அண்ணனுக்கு வந்து பெரிய எப்படி சொல்கிறது ரொம்ப இது, அதுக்கு வந்து ஒரு கட்ஸ் வேணும், இந்த படம் நடிக்கிறது கட்ஸ் வேணும், அந்த மாதிரி நல்லா திறமையாக நடிச்சிருக்காரு படத்தில் சமுத்திரகணி தான். அவர் ஒரு ஒரு நாலஞ்சு சீனில் வந்துட்டு போகிறாரு, அவரோட பொசிஷனில் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு, அதாவது ஒரு ஒரு பெரிய அதிகாரியாக வந்திருப்பார், ஒரு ஊனம்ன்றதாக கடைசியாக காமிச்சிருப்பாங்க, அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவரோட நடிப்பும் எந்த குற்றமும் சொல்ல முடியாது, அவ்வளோ நுணுக்கங்கள் நடிச்சிருப்பார். பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்டு பேசணும்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு 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 கிராமத்துலேயும் நடக்கக்கூடிய ஒரு கதைகளை வந்து தான் எடுத்திருக்காங்க, ஒரு பாலிடிக்ஸ் சொல்ல முடியாது, இது நடந்துக்கிட்டு இருக்குது, இன்னமும் நடக்குது, அதனால் அதை சொல்லியிருக்காங்க. நீங்களும் அதை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அந்த படம் எப்படின்னு. படம் நல்லா சூப்பராக இருந்துச்சு, எல்லா டேரக்டருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது படம், சூப்பராக பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இந்தமாரி படம்லாம் எடுக்கணும்னு நல்லா எதிர்பார்க்குறேன், நல்லா சூப்பராக இருந்தது படம், நல்லா தான் இருந்தது, நல்லா சூப்பராக இருந்துச்சு. வேறு எல்லா டேரக்டருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு ஃபைட்டு, அந்த சேரில் வந்து உக்காந்த உடனே எல்லாமே அப்படியே சூப்பராக இருந்துச்சு. சேரில் உக்காந்த உடனே அப்படியே ஷாக் ஆகி சூப்பராக இருந்துச்சு, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. புரியல,
ஆ வேற எல்லாம் சொல்றியா சசிகுமார் டாக்டர் சூப்பரா இருந்தது நல்லா இருந்துச்சு நல்லா சாம சூப்பரா பண்ணிருந்தாங்க ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு நம்ம சசிகுமார்ன படம் அப்படிங்கறனால தான் வந்தேன் ஏன்னா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு சசிகுமார்ன குறிப்பா இது மாதிரியான படங்கள் எல்லாம் பண்றதுக்கு ஒரு 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 தனி தைரியம் வேணும் இது மாதிரியான படங்கள்லாம் நடிக்கிறதுக்கு ஒரு ஒரு நடிகருக்கு ஒரு தைரியம் வேணும் அதனால் கூட இயக்குனர் வந்து இவரை சூஸ் பண்ணியிருக்கலாம் ஏன்னா இப்போது நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இந்த ரெண்டு கட்சியும் எதிர்த்து தான் அந்த படமே பண்ணியிருக்கிறாங்க முழுக்க முழுக்க ஏன்னா அந்த படத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா முதல்ல பட்டியலின மக்கள் வந்து இந்த ரிசர்வேஷன்னா முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த ரிசர்வேஷனோட முக்கியத்துவம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த ரிசர்வேஷன்னால் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட முன்னோர்கள்லாம் எவ்வளோ தூரத்துக்கு போராடி உயிர் நீத்தாங்க ஆனால் நீங்கள் வந்து இந்த ரிசர்வேஷனோட முக்கியத்துவமே தெரியாமல் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிசர்வேஷனோட முக்கியத்துவத்தை ரொம்ப அழுத்தமாகவும் ஆணித்தரமாகவும் படத்தில் சொல்லியிருக்கிறேன் உண்மையாகவே யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா சசிகுமார் சார் வந்து இந்த மாதிரி நிர்வாண காட்சிகளெல்லாம் நடிப்பாரா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு இயக்குனர் வந்து கடந்த பேட்டியில் பார்த்தேன் இயக்குனர் சொல்லியிருந்தார் ஒரு கழிவறையில் போய் சசிகுமார் விழுற காட்சிகள் எல்லாமே வந்து உண்மையாகவே எடுத்தோம் அது பொதுமக்கள் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு கழிவறை அதில் வந்து சசிகுமார் சார் வந்து தன்னைத்தானே அர்ப்பணிச்சுட்டு போய் அந்த விஷயத்தை பண்ணார் அப்படிங்கும்போது உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஏன்னா எந்த ஒரு கலைஞரும் இவ்வளோ தூரத்துக்கு இறங்கி பண்ண மாட்டாங்க ஸோ அந்த விஷயத்த சமுத்திரக்கணிக்கு வந்து ரொம்ப நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க அவரும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு குறிப்பாக அந்த விஷயங்கள்லாம் மாறணும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறார் இயக்குனர்